வணக்கம் தோழா, நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஆன்லைனில் பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக நம்ம சேனலில் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே போல் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட பிஸ்னஸை கூகுளில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜ் எப்படி மொபைலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாலும் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் ஆப்பில் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்ற ஒரு ஐக்கான் காட்டும். அதில் போயிட்டு ஃபேஸ்புக் பேஜ் போகலாம். ரைட் சைடில் இருக்க மெனு பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா செகண்டாகவே பேஜஸ் அப்படின்னு காட்டும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்க பேஜஸ் அப்படிலாம் காட்டும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே வந்தோடனே க்ரியேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜோட நேம் வந்து க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு பேஜ் நேம் என்டர் பண்ணும். பிஸ்னஸோட பேஜ் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். நான் இப்போது ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பேஜ் டு செல் ஆர் ப்ரொவைட் சர்வீசஸ் அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேஜோட கேட்டகரி, அதாவது பிஸ்னஸ் கேட்டகரி வந்து என்னென்னு கேட்கும். நான் வந்து இப்போ லோக்கல் பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ லோக்கல் பிஸ்னஸ்ன்னு போட்டுக்கிறேன். சப் கேட்டகரி என்னன்னு செலக்ட் பண்ணும். நான் ஜஸ்ட் க்ளாத்திங் அப்படின்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். அட்ரஸ் என்னன்னு கேட்கும். அட்ரஸ்லாம் ஃபில்லப் பண்ணி ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் பண்ணல, ஸ்கிப் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கான லோகோ கேட்கும், ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பிஸ்னஸோட கவர் ஃபோட்டோ கேட்கும், அதாவது இங்கே மேலே வர்றதுக்கான கவர் ஃபோட்டோ, அதையும் ஆட் பண்ணிட்டு விசிட் பேஜ் கொடுத்துருங்க. பிஸ்னஸ் பேஜ் வந்து நம்ம இப்போது க்ரியேட் பண்ணியாச்சு. கவர் ஃபோட்டோ இங்கே வரும், லோகோ இங்கே வரும், உங்கள் பிஸ்னஸோட கேட்டகரி வரும், ரேட்டிங்கும் அதிலே காட்டிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகும். அப்போ தான் நீங்கள் போடுற போஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட், இதில் சில எடிட்டிங்ஸ் மெயினாக பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது எங்கே போய் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். எபவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பேஜ் பற்றி வரும். ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. செகண்ட் வந்து பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் வரும். இதில் அப்படி இல்லைனாலும் இந்த இதில் போய்ட்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பிஸ்னஸோட வெப்சைட் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் இடத்துல கொடுத்துருங்க. இவ்வளோ பேஜ் ஐடியும் காட்டும். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட் பேஜ் இன்ஃபோ, அதுக்குள்ளே போனோம்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே அதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பண்ணிட்டீங்கனாலே மேஜராக அதில் எல்லாமே வந்துடும். இன்னும் சில எக்ஸ்ட்ராஸ் தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா COVID-19 அப்டேட் காட்டுது, அப்புறம் அபவுட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அதில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேஜ் ரெடி ஆகிடும். அந்த அபவுட் பேஜ் ஃபுல்லாக முடித்த உடனே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் கீழே க்ரியேட் பேஜ் அட் த ரேட் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஜுக்கான யூசர் ஐடி, அதாவது யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கு ஏற்ற மாதிரியே யூசர் நேமும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக யாராக இருந்தாலும் சர்ச் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் பேஜை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் யூசர் நேம் கொடுக்க கொடுக்க இது அவைலபிளில் இருக்கா இல்லையான்னு காட்டும். உங்கள் யூசர் நேம் வந்து அவைலபிளில் இருந்தால் தான் நீங்கள் யூசர் நேம் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தந்தாவில் மேட்சிங்காக போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மேலும் பிஸ்னஸை எப்படி ஆன்லைனில் கொண்டு வரது அப்படின்னு இருக்குது சேனலில் இருக்க ஆன்லைன் பிஸ்னஸ் டூல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.